கௌரியக்கா கௌரியக்கா யார் அது கொழுக்கட்டை செய்கிற நேரத்தில்? என்ன மது, நீயா? என்ன புதுசா இந்த பக்கம் காத்தடிக்குது? கொழுக்கட்டை மாவு பிசைய தெரியாதுன்ற கொஞ்சம் பிசைந்தாங்களே. மணி 3:30 ஆயிருச்சு, நான் கொழுக்கட்டை செய்யணுமே, மணி ஆயிருமே. இந்த ஏரியாலே நீங்க தான் கொழுக்கட்டை நல்லா பிசைவாங்கன்னு சொல்லுவாங்க. சரி, நான் பக்கத்துல சரி சரி வா வா சொன்னாங்களா? சரி கொடு, நான் பிசைஞ்சு தரேன். போயிட்டு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு வா, சரியா? இங்க பாரு, முறுக்குக்கும் நானே மாவு பிசைஞ்சு தரேன். கழுவி காய வச்சு மிஷின்ல குடுத்து அரைச்சு வச்சிருக்கேன் கொழுக்கட்டைக்கு. ஆனா இப்ப பாருங்க, நல்லா பிராண்டெல்லாம் கொண்டு வந்து குடுத்துருக்கா. என்ன பண்ணலாம்னா, இந்த மாவை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க மாவை அவளுக்கு பிசைஞ்சு குடுத்துட்டான். ரெண்டு மாவே வெள்ளையா தான் இருக்கும், கண்டே பிடிக்க முடியாது. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. என்ன ஒரு பொழப்பா உனக்கு? ஏங்க, நான் கடையில் விற்கிற கொழுக்கட்டை மாவு இது வரைக்கும் கொழுக்கட்டையே செஞ்சது இல்லைங்க. நீங்க எங்க வாங்கி தரீங்க? எப்போ பார்த்தாலும் பச்சை அரிசியை கழுவி காய வச்சு அரைச்சு செய்ய வேண்டியதா இருக்கு. யாராவது ஓசில உண்டு, சொல்லிட கூடாது. ஜோரி, ஏதோ லக்ல வந்து கிடைச்சிருக்கு. ஏன் நீ இப்படி பண்ற? சரி ஓகே ஓகே, சீக்கிரம் பண்ணி கொடு. உனக்கு தேவை சூப்பரான ஸ்வீட்டான டேஸ்டான கொழுக்கட்டை. நீ போட, ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. இந்த மாவை இங்க வச்சிரலாம். இதுல இருக்கு நம்ம அரைச்ச மாவு. 18 ரூபா பொல்லாத 18 ரூபா. அந்த மாவு பாக்கெட் 60 ரூபா. அரை கிலோ மாவு உள்ள இருக்குமா? கூட போயிடுச்சுன்னா கண்டுபிடிச்சான். கௌரியக்கா மாவு பிசைஞ்சிங்களா? ஆ பிசைஞ்சிட்டேன் பிசைஞ்சிட்டேன். உடனே கரெக்டா வந்துருவியே. இங்க பாரு, சூப்பரா பிசைஞ்சிருக்கேன். வேர்த்து விறுவிறுக்கா கஷ்டப்பட்டு பிசைஞ்சேன். இந்த போய் இனிமே கொழுக்கடை செய்ய வேண்டியதுதான். நான் செஞ்சுட்டு வரேன். ஆ ஓகே. A few moments later. கௌரியக்கா கௌரியக்கா, ஐயய்யா, ஏன்டி வர்றப்பல ஆம்புலன்ஸ்மே அலறிட்டே வர? என்ன மாவு பிசைஞ்சு கொடுத்தீங்க? கொழுக்கட்டை ஒழுங்கா வரல. கொழுக்கட்டை ஒழுங்கா வரலையா? நான் சூப்பரா தான் பிசைஞ்சு கொடுத்துருக்கேன். மட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் கடை மாவு வாங்காத வாங்காதன்னு? எங்க வீட்டு கொழுக்கட்டையெல்லாம் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா? ஏன்னா நான் மெனக்கட்டு அரிசி கழுவி காய வச்சு மிஷின்ல கொடுத்து அரைச்சி அப்படி செஞ்சிருக்கேன். அதனால எங்க வீட்டு கொழுக்கட்டை செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அப்பே நான் அவங்க பேச்சை கேட்டுக்கணும், எல்லாம் என்னாலதான் தப்பு. இனிமேனாச்சும் கடை மாவெல்லாம் வாங்க சரியா? எங்க வீட்டு கொழுக்கட்டையில ரெண்டு கொடுத்து அனுப்புறேன், சாப்பிடு. இத என்ன பண்ணுவ? குடு, நானே ஏதாச்சும் பண்ணிக்கிறேன். போ.